வாழை இலையில் தொண்ணை தைக்கிறது எப்படின்னு சத்தியமூர்த்தி மாமா காமிக்கிறார், பார்க்கலாம். காமிங்க, கொஞ்சம் கை ஓகே, கொஞ்சம் இலசா இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே. இவர் சத்தியமூர்த்தி மாமா, எங்காத்து வாத்தியார். அவர் வாழை இலையில் தொண்ணை தைக்கும்போது நான் கேட்டதுக்காக காமிச்சார். இது அவர் முத்த இலையாக எடுத்துக்கக்கூடாது, கொஞ்சம் இலசா இலையை எடுத்துக்கணுங்கிற அந்த இலையை எடுத்துட்டு இந்த மாதிரி கிழிச்சுக்கணும். இலையை நம்ம ஒரு சான் அளவுக்கு அகலம் வச்சுக்கணும். நீளம் வந்து இலையோட அகலம் எவ்வளவு இருக்கோ ஒரு சைடு அதை எடுத்து வச்சுக்கணும். ஒரு தொண்ணைக்கு ரெண்டு ரெண்டு இலையாக இது மாதிரி திருப்பி திருப்பி வச்சுண்டு கெட்ட பக்கமும் கெட்ட பக்கமும் திருப்பி வச்சுட்டு வச்சுக்கணும். உங்களுக்கு எத்தனை தொண்ணை வேணுமோ அதுக்கு டபுள் ரெண்டு ரெண்டாக வேணும். இந்த மாதிரி கத்தியோ அருவாமனையோ எடுத்துட்டு ரெண்டு சைடும் கொஞ்சம் வளைச்சி கர்வாக ரெண்டு பக்கமும் பண்ணி ரெண்டு எட்ஜிலையும் பண்ணி வச்சுக்கணும். இது மாதிரி பண்ணினதை ரெண்டே ரெண்டு இலை ரெண்டும் ராங் சைடு மேலே ரைட் சைடு இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு வெளி சைடு இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு ஈர்குச்சியோ தென்னை மரத்தோட குச்சியோ இல்லைன்னா ஊதுபத்தி அகர்பத்தி ஏற்றின குச்சி இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கலாம். வச்சுண்டு அதை இந்த ஓரத்தில் லாக் போடுறதுக்காக ரெண்டு சைடும் குத்தி ஸ்டாப்லர் பின் போடுற மாதிரி போட்டுடணும் லாக்கு. இப்போ ஒரு பக்கம் லாக் போட்டுட்டு அடுத்த பக்கமும் அதே மாதிரி வெளிப்பக்கம் ரெண்டு சைடும் ஃபோல்டு பண்ணி அதே தென்னங்குச்சியால் லாக்கு மாதிரி இது வெளியில் வராத பிரியாத இருக்கிறதுக்காக போடுறது. இது ஒரு கிண்ணம் மாதிரி ஆகிடும். இதில் ரசமோ நெய்யோ ஊற்றி நம்ம வைக்கலாம், எந்த சாமானும் வைக்கலாம். இது ஒரு கிண்ணம் மாதிரி ஆகிடும். இது எக்கோ ஃப்ரெண்ட்லி கூட. இதை பண்ணி வச்சுட்டா நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாத இது பண்ணலாம். நான் இலம் இலையாக எடுத்து யூஸ் பண்ணணும்னு அவர் சொல்கிறார். ஒரு தொண்ணைக்கு ரெண்டு இலை எடுத்துக்கணும். அதே ஒரு சான் அகலம் நீளம் வந்து ஒரு இலையோட சைடு இருக்கிறத கிழித்து எடுத்துக்கணும். இது மாதிரி நிறையா தொண்ணை பண்ணி வச்சுட்டு கடைசியில் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி வச்சா நீட்டாக இருக்கும். அதுதான் இவர் சத்தியமூர்த்தி மாமா தொண்ணை பண்ணினதை காமிக்கிறார். ரொம்ப நீட்டாக பண்ணி வச்சுருக்க, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும்னு நினைக்கிறேன்.